டேஸ்ட் தி டெய்லி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டாலின் அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்காக மேல்மா, மணிப்புரம், தேத்துறை, குறும்பூர் உள்ளிட்ட 11 கிராமங்களில் 3174 ஏக்கர் விளை நிலங்களை ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓராண்டிற்கும் மேலாக விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குறும்பூர் கிராம மக்கள் கருப்பு கொடியுடன் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் 453 நாள் இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். இதுவரையிலும் திமுக அரசு வந்து எந்த வித நடவடிக்கையும் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனாலும் அவங்க வந்துட்டு மேலும் மேலும் எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஒரு அறிக்கை வந்து விடவே இல்லை. சிப்காட் வேணான்ற மாதிரி அறிக்கை விடலை. அதனால தான் இந்த ராத்திரியில் நாங்கள் இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு திமுக அரசை வந்து கண்டிக்கின்றோம். எங்களுக்கு வந்து சிப்காட் வேணான்றதுக்காக தான் நாங்கள் போராட்டம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் கார் இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கி திமுகவினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். திருவெரும்பூர் அருகே கும்பக்குடி நடுத்தருவைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது மாடு அதே பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் கங்காதரனின் அண்ணனான செல்வராஜ் வயலில் மேய்ந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் திமுக நிர்வாகி கங்காதரன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று முருகேசன் வீட்டில் கார், பைக் ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து முருகேசன் அளித்த புகாரை நவல்பட்டு போலீசார் ஏற்காமல் பாதிக்கப்பட்ட முருகேசன் அவரது மனைவி மீது வழக்கு பதிந்துள்ளனர். ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏவல் துறை மூலம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீதே வழக்கு பதிவதாக ஸ்டாலின் அரசு மீது மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். இந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மிதுன் சக்கரவர்த்தியின் குறிப்பிடத்தக்க சினிமா பயணம் பல தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிக்கிறது என்றும், தாதா சாஹேப் பால்கே தேர்வுக்குழு அவருக்கு விருது வழங்க முடிவு செய்துள்ளதை அறிவிப்பதில் பெருமையடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய திரையுலகினருக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது லதா மங்கேஷ்கர், சத்யஜித் ரே, ஷியான் பெனகல், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மும்பையில் வரும் 8 அன்று நடைபெறும் 70th தேசிய திரைப்பட விழாவில் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட உள்ளது.